லாஸ்ட்டாக என் வீட்டுக்காரரு செவ்வாய்க்கிழமை நைட்டு 9 மணிக்கு கால் பண்ணாங்க. எங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது வேலை வந்து விட்டு விட்டு தான் கொடுக்குறாங்க, வேறு ஆளை மாற்றி விட்டுட்டாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு வேறு இடத்துல மாற்றி போடுறாங்கன்னா நீங்கள் மாற்றிட்டு கிளம்பிடுங்க, நீங்கள் இல்லைனா வேணான்னா திரும்பி வந்துடுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட பேசிவிட்டு நான் வீடு வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, நீ பண்ணுமா, நீ நான் வந்து ஃப்ரெண்டுங்களோட சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு போயிட்டு டைம் இருந்தால் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் வேலை இருந்ததுனால சரி அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்கன்னு நினச்சா பண்ணலன்னு நானும் தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு வீக் ஆஃப்ன்றதுனால நான் காலையில் என்ன பண்ணேன், சரி லேட்டாக தான் தூங்குறாங்க, சரி காலையிலே போட வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல தான் நான் கால் பண்ணேன். ஏன்னா இங்கேத்துக்கு அவங்கத்துக்கு 2.5 மணி நேரம் வித்தியாசம். சரி, அவங்க தூங்கி எழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் கால் பண்ணேன். கால் எடுக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு கால் இல்லைனாலும் இன்னொரு கால் அட்டன் பண்ணிடுவாங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டால் அப்போவும் ரிப்ளைவே இல்லை. என்னன்னு தெரியல, ஏதாவது கோமா இருக்காங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நான் பாப்பாவும் கால் பண்ணியிருக்கா, அப்போவும் எடுக்கலைன்னு அவன் சொன்னான். எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஈவினிங் வரைக்கும் எல்லாரோட நம்பர்லேருந்து மாற்றி மாற்றி போட்டேன், ஆனால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். நான் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா, இல்லைம்மா நானும் காலையிலேருந்து கால் பண்ணேன், என் ஃபோனையும் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா என் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா அங்கே வந்துட்டு இது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ பயப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அந்த ஏரியாவில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து கோபி அண்ணா ஏஜென்ட்டுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா சிவா இருந்த ஃப்ளோரில் தான் ஆயிருக்குன்னொன்னே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. எனக்கு எப்போ ஆச்சுன்னு கேட்டால் காலையில் ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் காலையில் ஆகியிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லலையே, நான் இன்னும் ஃபோன் எடுக்கலை, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டு தானே. அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் ஆகாமல் நான் என்னன்னு உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறது, எனக்கு தெரியணும்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு, அப்புறமா தானே உங்ககிட்ட நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கால் அடிச்சுட்டே தான் இருந்தேன், ரிங்கிங்கில் தான் போச்சு, ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நைட்டில் சொன்னாங்க, இல்லை லிஸ்ட்டு வந்துருச்சு, அதில் சிவசங்கர் கோவிந்தன் இல்லை அப்படின்னா அவங்க இல்லைன்னு அர்த்தம்னு எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. அப்புறமா சொன்னாங்க, இல்லைம்மா வேறு ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுநாள் 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அடுத்த லிஸ்ட்டில் பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இப்போ சொல்கிறாங்க, இல்லை ஐசியூவில் இருந்தேன்னாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைய வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், சீக்கிரம் அவர் எதுலேயும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. உடம்பும் நல்லா ஃபிட்டு தான் அவருக்கு, ஒரு உடம்பு சரியில்லைன்னு கூட படுக்க மாட்டாங்க. ஒரு மூச்சு போக ஒரு புகை வந்து அவர் மூச்சு அடைச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட முகத்தை எனக்கு காட்ட சொல்லுங்கள், நான் அவர் தானான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கலாம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு அவரோட ஃபோட்டோவை காட்டுங்க. அவர் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பண்ணுங்கள், எனக்கு அது போதும். எனக்கு இல்லை, இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. எனக்கு என் பாப்பா தான் எல்லாத்தையுமே கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா, அவரோட எல்லாத்தையுமே ஆதார் கார்டு இந்த இது பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அனுப்ப சொன்னாங்க, எல்லாங்க அனுப்பியிருக்கோம். ஆனால் எதுவுமே இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க ஏஜென்ட்டு மூலயமா தான் நாங்கள் இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட தான் நாங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இதுக்கு முன்னாடி 2015 போனாங்க, கராஃபி இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சாங்க. 2 வருஷம் இருந்தாங்க, அங்கே ஏதோ சேலரி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு 1 வருஷம் அங்கேயே கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இந்தியன் எம்பைசி தான் போய் அவரை கூப்பிட்டுட்டே வந்துச்சு. 3 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க. நான் போவேணான்னு தான் சொன்ன, மறுபடியும் போக வேண்டாம் இங்கேயே பிஸ்னஸை பாருங்கன்னு சொல்லி வண்டியெல்லாம் போட்டு கொடுத்தேன். இங்கே வந்து எது பிரச்சனை வேலை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நான் போவேன்னு சொல்லிட்டு போனாங்க, திரும்பி வரவே இல்லை. நான் போக வேணா சொன்னேன். ஃபர்ஸ்ட் போனதுங்களா? இப்போ போனது வந்து 1 வருஷம் ஆகுது, 4ஆம் மாதம் 1ஆம் தேதி போனாங்க, 1 இயர் ஆயிருச்சு. இல்லை அதெல்லாம் எதுவும் எங்ககிட்ட சொல்லலை. முதல்ல அவரை பற்றியே எங்கிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்புறமா தானே இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சால் போதும். அவரை எப்படியாவது எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேருங்க, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவரை எங்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. முதல்ல நான் அவர் தானான்னு சொல்லிட்டு நான் அவர் முகத்தை பார்க்கணும். அவர் இறந்துட்டாருன்னா கூட அவரோட பாடி இருக்கும்ல, அது ஃபோட்டோ அனுப்ப முடியாதா உங்களால்? நான் கேட்குறேன்,
அந்த ஃபோட்டோவாவது எனக்கு ஃபஸ்ட்டு கடலில் காட்டுங்க, என் மனசுக்காவது ஒரு நிம்மதி இருக்கும்ல, நான் அதை வச்சு என் மனசை தேத்திப்பல்ல. நான் என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் எப்படி நான் முடிவு பண்ணுறது? ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்கான்னு சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியல. சீரியஸாகவே என்னால் நம்ப முடியல. எனக்கு அவர் ஃபோட்டோவை மட்டும் காட்டுங்க, நான் சொல்கிறேன், அவர் தானே நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்ற இதுவை பார்க்கலாம். ஒய்ஃப் நான் ஹேமகுமாரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.